இது வரைக்கும் அந்த முதலிரவில் சில பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க எதுக்குத்தான் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரில என் தம்பி ஆறு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆறு பேருக்கு வாங்கி வச்சேன் ரெண்டு கிலோ ஆப்பிள் ஒன்றரை கிலோ ஆரஞ்சு மூணு கிலோ திராட்சை மிக்சர் ஒன்றரை கிலோ ஜிலேபி ரெண்டு கிலோ காரா பூந்தி ஒரு கிலோ இது பூரா வாங்கி எவனாவது உருத்தி அதை எடுத்துகிட்டு அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கினார் பேருக்காவது ரெண்டு பழத்தை அறுத்து தின்பான் அந்த பிள்ளை கொடுத்த பாலை கூட பாதியை குடிச்சிட்டு பாதியை வச்சுருப்பானுங்க எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டினா அவன் மாமனார் அண்ணாசி பழ தோட்டம் போடுறவர் அன்னாசி பழம் அவர் இருபது பழத்தை அடிக்கி வச்சுருந்தார் அதை என்றைக்கு அறுத்து தின்னுபுட்டு அவன் குடும்பம் தொடங்குறது அவ்வளவுதான் இன்னொருத்தையும் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கேன் மாமனார் அவன் பெருமையை காட்டணும்னா மூணு பலாப்பழம் மே இது மேஜையில் முதலிரவு மேஜையில் பலாப்பழத்தை வச்சது கூட பரவாயில்ல ஒரு அறுவாலையும் நல்லெண்ண பாட்டிலையும் வச்சுருந்தேன் எங்கள் ஸ்கூலில் ஒரு நாடகம் போட்டானுங்க பசங்க ஏசுநாதர் சிலுவை சுமந்துட்டு வர்ற மாதிரி ஒரு பையன் அப்படியே நடந்து வந்தான் ரெண்டு பேர் பேட்டி எடுக்கிற மாதிரி வந்தாங்க ஒருத்தன் வந்து அனௌன்ஸ் பண்ணான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னமோ ஆண்டு ஏசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார் ஏதோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதிகாரிகள் ஏசுநாதரை சந்திக்கிறார்கள் ரெண்டு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி வந்து சிலுவை தூக்கிட்டு வர்ற ஏசுநாதரை பார்த்து கேட்குறாங்க நீ தான் ஏசுநாதரை ஆமாங்கய்யா பேங்க்கில் ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருந்தியா ஆமாங்கய்யா கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஏன்னை அடைக்கலை எங்கள் அப்பா தச்சு வேலை பார்க்குறவருங்க அதனால் கஸ்டமாக இருந்துச்சு நான் இப்படியாவது அடைச்சிடுறேங்க அதில் ஒரு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறார் அவர் தோலில் இருக்க சில சிலுவை ரொம்ப காஸ்ட்லியான மரம் மாதிரி இருக்குது அதை இட்றா நம்ம அதை விற்று லோனை டேலி பண்ணிடலான்ட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸர் சிலுவை அப்படி உருகிற மாதிரி காட்டுறான் அனௌன்ஸ் பண்ணுறான் ஒருத்தன் எனக்கு சிலுவையிலிருந்து இருந்து விடுதலை அளித்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் யார் ஏசினார் அறிவிக்கிற மாதிரி அசந்து போனேன் அந்த பகுதியில் கூப்பிட்டேன் வாடா ஏண்டா சென்ட் மேரி ஸ்கூலில் இப்படி ஒரு நாடகம் உங்களுக்கு எப்படிரா மைண்டில் வந்துச்சு அப்படின்னு ஏசினார் லோன் வாங்கியிருந்தால் எப்படி அடைச்சிருப்பாரு நாங்களா கர்ப்பணம் ஒன்றும் சார் அப்படின்ட்டு ஏசினார்ட்ட இருக்க சிலுவையை பேங்க் ஆஃபீஸர்ஸ் கொடுங்கணுன்னு ஏசினார் அனௌன்ஸ் பண்ணுறாரு எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை அளித்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அன்னைக்கு இது தலைமை தாங்கினவர் மெர்கண்டைல் பேங்கோட சீஃப் மேனேஜர் அந்த பைல்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா நாடகம் போட்ட அன்பா பத்து பயிலுக்கு அந்த பேங்க்குக்கு இப்படி ஒரு விளம்பரம் இத்தனை வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நேற்று இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்திருந்தேன் அந்த நூலை வெளியிட்டவர் அமீர் அப்பாஸ் ஆனா இன்றைக்கி நூலை வெளியிட்டிருப்பவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி நேற்று ஆனா இன்னைக்கு ஆவண்ணா நாளைக்கு ஈணான்னு யாராவது ஒருத்தர் இதில் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ நேற்று என்னுடைய காரு ஆஃபீஸ்லேருந்து இருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்போ இன்றைக்கும் வந்திருக்கு நாளைக்கும் அதுவாக வந்தாலும் வந்துருங்க ஏன்னா இந்த கவிக்கோ மன்றத்துக்கு அப்படி ஒரு கவர்ச்சி இருக்குது அந்த மன்றத்தை மிக சிறப்பாக நிறுவி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதரர் சிங்கப்பூர் முஸ்தபா என்னை முதன் முதலில் சிங்கப்பூரில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியில் ஒரு பத்தாயிரம் பேரை அடங்கிய ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு ரசிகர்களை பெற்றுத்தந்து பாட்டு மன்றம் அதாவது பட்டிமன்றத்தை வந்து இரு காட்சிகள் நடத்தினது நாங்கள் தான் இந்த சினிமாவில் தினசரி மூன்று காட்சிகள்னு போடுவாங்கள்ல அது மாதிரி மேட்னி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ மேட்னி ஷோ பட்டி பண்ணுறோம் ஈவினிங் ஷோ பாட்டு பண்ணுறோம் அது ரெண்டையும் ஒரே அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தொடர்ந்து ரசிகர்கள் முழு க்ரௌடு அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு எவ்வளோ சம்பளம் பேசியிருப்போம்னு யோசனை பண்ணி பாருங்கள் அவ்வளவு நாங்கள் அதுவே எங்களுக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் ஏன்னா இங்கே வாங்கினதை விட பத்து மடங்கு சம்பளம் பேசியிருந்தோம் ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு மிகப்பெரிய வருமானம் வந்தது அந்த டிக்கெட்டில் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய சகோதரர் திரு தமிம் அவர்களும் நிறைய டிக்கெட்டில் பணம் வசூலாயிடுச்சு பேசின தொகையை விட உங்களுக்கு அதிகமாக தர்றோம் எவ்வளவு வேணும்னு கேட்டாங்க ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் ஏதோ பேசுனதை விட ஒரு அஞ்சு மடங்கு பெருகி போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருப்போம் ஆனால் எனக்கு எவ்வளவு பேசுனீங்களோ அதை மட்டும் கொடுங்க உடனே அவர் என்ன செய்தார்னா எனக்கு வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பவுண்ட் இருக்கும் ஒரு செயின் அது அன்னைக்கு எட்டு பவுனாங்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் அதை அளந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த எட்டு பவுண்ட் செயினை என் கழுத்தில் போட்டு இதுதான் உன் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பரிசு இனிமேல் நீ பெரிய விருதுகளை எல்லாம் பெறுவாய் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த செயினை போட்டார் அந்த செயின் தான் இன்னும் என் களத்தில் இருக்கு அந்த செயினை போட்டது என்னுடைய அருமை சகோதரர் முஸ்தபா அவர்களும் அவருடைய சகோதரர் தமீம் அவர்களும் அதனால் அன்னைக்கு அவங்க எனக்கு கொடுத்த அந்த பரிசின் தொடக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் கரங்களால் பாவேந்தர் பாரதிதாசன் விருது கலைமாமணி விருது நகைச்சுவை தென்றல் என்ற விருது இதெல்லாம் தொடக்கி வச்சது என்னுடைய அருமை சகோதரர் முஸ்தபா அவர்கள் தான் அதனால் அவருடைய அரங்கத்துக்கு ரெண்டு தொடர்ந்து ரெண்டாவது நாள் அதில் நேற்று நாஞ்சில் சம்பத் தண்ணி வந்திருந்தார் இன்றைக்கும் நான் நேற்று தொகுத்து வழங்கினது மஞ்சளாதான் இன்றைக்கும் அவங்க தான் எனக்கு ஏதோ ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்குது நேற்று தமிழ்நா த ஆரூர் தமிழ்நாடன் தலைமையில் நடந்தது இன்றைக்கி வந்து ஐயா தலைமையில் நடக்குது அதனால் இந்த அரங்கத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ராசி இருக்கும் போல இருக்குது கவிஞர் சொல்கிறப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இது இறுதி நிகழ்ச்சியாக இருக்குன்ட்டு எனக்கு அப்போ கிடுக்கிடுக்கிட்டு நான் ஆடி போயிடுச்சு அந்த வார்த்தையை கேட்டோன்னே ஏதோ நாளைக்கு லாக்டவுன் போடுறதுனால இந்த மாதிரி நிகழ்ச்சி இனிமேல் நடக்காது அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்ற அர்த்தத்தில் அவர் பாட்டுக்கு ஒரு வார்த்தையை விட்டார் ஆனால் இந்த நிகழ்ச்சியைப் போல் இன்னும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஆண்டாள் பிரியதரிசினுடைய கவிதைகள் மட்டுமல்ல அவருடைய நிறைய நூல்கள் அவர்கள் படைத்து இதைவிட பெரிய அரங்கத்திலே அவர்கள் வெளியிடுவார்கள் அந்த அளவுக்கு திறமை அவரிடம் இருக்கிறது அதனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு விழா இது அதில் வந்து அவங்களுடைய கவிதைகளை நான் ஒன்றுனா படித்தேன் இன்றைக்கி உட்காந்து அதில் நம்ம கவிஞர் சொன்னது மாதிரி அவர் எழுதினதில் இந்த காமத்து பால் காமத்துப்பாலோட இதை வந்து நாங்கள் காலேஜில் தான் எங்களுக்கு நடத்துனாங்க ஸ்கூலில் லெவன்த்து படிக்கிற வரைக்கும் காமத்துப்பால் திருக்குறளில் இல்லவே இல்லை எங்களுக்கு வந்து மனப்பாட பாட்டில் வந்து எது சொல்லி கொடுத்தாங்கன்னா அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றிய உலக கற்றத நாள் ஆய பயனூல்கள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் இதே தான் மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நேடு வாழ்வார் இதுதான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் கடவுள் வாழ்த்து மட்டும்தான் மனப்பானை ஆறாவதுல தான் அறத்துப்பால் பொருட்பால்லாம் வந்துச்சு காலேஜில் ஃபஸ்ட் இயர் தமிழில் அந்த முதல் பா பிரிவில் தான் காமத்துப்பால் நடத்துனார் அதில் ஜே துரைராஜன் என்னுடைய தமிழ் ஆசிரியர் நடத்துகிறார் அதில் அவர் நடத்தின ஒரு பாட்டுன்னு எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்குது காமத்துப்பாலில் தேனோடு பால் கலந்தற்றே பால் மகளிர் வால் எயிறு ஊறிய நீர் ஒரு பெண்ணினுடைய வாயில் ஊறக்கூடிய நீரானது தேனும் பாலும் கலந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நாங்கள்லாம் எங்கேயோ போயிட்டோம்ப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப இதை வகுப்பில் நடத்தினா அது நான் படித்தது கோ எஜுகேஷன் காலேஜில் வெறும் ஆம்பளை பேலாம் இருக்காங்க தண்ணி மொண்டு வைக்கிறது கூட அந்த காலேஜில் ஒரு பொம்பளை பிள்ளை கிடையாது பியூன் கூட ஆம்பளை தான் அப்படி ஒரு காலேஜில் நாங்கள் அது காட்டுக்குள்ளே இருக்கும் எங்கள் ஜிடிஎன் காலேஜ் வெளியில் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி வந்தால் ஒரு கிளவி பெட்டி கடை வச்சுருக்கேன் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கேர்ள் ஃப்ரெண்டு அந்த கிளவி தான் இப்படி காஞ்சி கடந்த எங்களை அந்த வாத்தியார் தேனோடு பால் கலந்தற்றே பால் மகளிர் வால் எயிறு ஊறிய நீர் ஒன்று நாங்கள் பாடமாக கவனிச்சிருப்போம் இதெல்லாம் திருக்குறளில் இருக்காங்க அப்படின்னு கேட்டான் டேய் இதான்டா நிறையா இருக்குது அப்படின்னார் ஏன் எங்களை பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் நடத்தலை அப்போ நடத்தியிருந்தால் நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டீங்கடா அப்பயே யாரு கூடயாவது ஓடி போயிருப்பீங்க அதனால தான் அப்போயே நடத்தாமல் இப்போ நடத்தியிருக்காங்கன்ட்டு ஒரு கவிஞருடைய வெற்றி எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் முதலிரவு காமம் சம்பந்தமான செய்திகளை சொல்லும் பொழுது எவ்வளவு நுட்பத்தை கடைபிடிக்கிறார்களோ அதை வைத்துத்தான் ஒரு கவிஞருடைய தரத்தை எடை போடுவார்கள் அதிலே மிகப்பெரிய அளவிலே விஞ்சி நிற்பவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி மாயனே மாயனேங்கிற அந்த கவிதையில் அந்த நூலில் என்ன அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலே வரியில் சொல்கிறாங்க அதில் ஒரு எனக்கு பிடிச்ச அந்த வரிகள் வந்து அதை பார்த்தோன்னே அதை திரும்ப நான் மனப்பணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படிப்பட்ட இருட்டில் தொலைந்தேன் இருட்டில் தொலைத்தேன் முதல்ல தொலைஞ்சிட்டேன் அப்புறம் தொலைச்சிட்டேன் ஒளியாய் உன்னை விடியலாய் உன்னை கண்டேன் விடியலாய் உன்னை கண்டேன் அதன் பின் நான் என்ன ஆனேன் எனக்கு தெரியாது இருட்டில் தொலைந்தேன் இருட்டில் தொலைத்தேன் விடியலாய் உன்னை கண்டேன் அதற்கு பின் நான் என்ன ஆனேன் என்ன அழகான ஒரு அந்த தாம்பத்திய வாழ்க்கையை மூணே வரியில் இருட்டில் தொலைந்தேன் இருட்டில் தொலைத்தேன் விடியலாய் உன்னை கண்டேன் ஆஹா கண்ணதாசன் முதலிரவு எழுதுறதை பார்த்தா அடே அப்பா அவர் மாதிரிலாம் அவர் அதில் அவர் மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய் விளக்கியிருந்தால் வெட்கம் வரும் வெளிச்சம் வந்தால் நானும் வரும் அணைக்கச் சொல்லி ஜாடை காட்டுவாள் நான் அனைத்த பின்னே கதைகள் பேசுவாள்னு எழுதியிருப்பார் இன்னொரு முதலிரவு பாட்டு உலகமே கண்ணதாசனை கொண்டாடின பாட்டு பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது இதுவரைக்கும் அந்த முதலிரவில் சில பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க எதுக்குத்தான் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரில என் தம்பி ஆறு வயலுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆறு பேருக்கு வாங்கி வச்சேன் ரெண்டு கிலோ ஆப்பிள் ஒன்றரை கிலோ ஆரஞ்சு மூணு கிலோ திராட்சை மிக்சர் ஒன்றரை கிலோ ஜிலேபி ரெண்டு கிலோ காரா பூந்தி ஒரு கிலோ இது பூரா வாங்கி எவனாவது உருத்தி அதை எடுத்துட்டுருக்கானே அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கினார் பேருக்காவது ரெண்டு பழத்தை அறுத்து திம்பான் அந்த பிள்ளை கொடுத்த பாலை கூட பாதியை குடிச்சிட்டு பாதியை வச்சிட்டு எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டினா அவன் மாமனார் அண்ணாசி பழ தோட்டம் போடுறவர் அன்னாசி பழம் அவர் இருபது பழத்தை அடிக்க வச்சுருந்தார் அதை என்றைக்கு அறுத்து தின்னுபுட்டு அவன் குடும்பம் தொடங்குறது அவ்வளவுதான் இன்னொருத்தையும் பண்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கான் மாமனார் அவன் பெருமையை காட்டணும்னா மூணு பலாப்பழம் மே இது மேஜையில் முதலிரவு மேஜையில் பலாப்பழத்தை வச்சது கூட பரவாயில்ல ஒரு அறுவாழையும் நல்லெண்ண பாட்டிலையும் வச்சுருந்தேன் அவன் கேட்டிருக்கான் வேண்டி இதை திங்கிலனும் கொப்பையும் அந்த மிச்சம் இருக்காது பீரோ நாற்காலியெல்லாம் கொடுக்க மாட்டார் போல் இருக்குன்னு புரிஞ்சமுட்டாடி ரெண்டு பேரும் விடிய 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 அறுத்து காலையில் ஒரு சொலை எடுத்து திங்கிறாங்க மணி அஞ்சே முக்கா வேறு குடும்பமாக தொலைத்தேன் இருட்டில் தொலைந்தேன் தொலைத்தேன் தொலைந்தேன் இந்த ரெண்டு வரியில் எவ்வளோ அழகாக அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுதான் அவங்களுடைய ஆற்றல் அதே மாதிரி அவர்களுடைய கவிதைகளை ஒன்று ஒன்றா நான் பார்த்தேன் சினிமா டிக்கெட் யானை விலை குதிரை விலை பெட்ரோல் அடிமாட்டு விலை தண்ணீர் கவலையில் உழவன் டாஸ்மார்க் கவலையில் தமிழன் எப்படி பாருங்கள் சினிமா டிக்கெட் யானை விலை குதிரை விலை பெட்ரோலோ அடிமாட்டு விலை தண்ணீர் கவலையில் உழவன் டாஸ்மார்க் கவலையில் தமிழன் அதுவும் இந்த புது வருஷத்தப்ப தண்ணி போடுற ஆள்னா நாளையிலேருந்து குடிக்க மாட்டோம்னு ஒன்றாந்தேதி உறுதி எடுப்பேன் முப்பத்தொன்னாந்தேதி இன்றை முடியுது மாப்பிள்ள இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக வாங்கி இழுத்துருவேன் அப்படின்னு ஒரு ஃபுல்லாக வாங்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடிச்சிட்டேன் அவ்வா மணி பானோன்ற நாளையிலேருந்து எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ஒன்றாந்தேதி காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் தொட்டலை சாயந்தரமாக அப்படியே உட்காந்துருந்தா ரெண்டு பேர் வந்தானுங்க என்ன மாமா கிறக்கமாக இருக்க இன்னிலேருந்து நான் சாப்பிட்றது இல்லை ரொம்ப சந்தோஷம் விட ஆனால் தலை கொஞ்சம் பாரமாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் வேணாம் ஒரே கட்டிங் சுடுதண்ணில்லாடி பளிச்சுன்னு விட்டுருமுன்னா அதுக்கு மேலே சாப்பிடாத உற்று அப்படின்னா கட்டிங் அடித்தேன் திரும்ப ரெண்டாந்தேதி மூணாந்தேதி அடுத்த வருஷம் உறுதி இருக்கேன் இந்த மாதிரி இந்த டாஸ்மார்க்கு க கவலையில் தமிழன் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தை க பக்கம் தன் கவனத்தை திருப்பிய ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சரி உழவனுக்கே உணவில்லை என்றால் எதை அழிக்க தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அழித்து விடலாம் உழவனுக்கே சாப்பாடு இல்லைனா எதடா அழிக்கிறதுன்னு கேட்குறாங்க எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பாருங்கள் அதனால தான் வந்து மருதகாசிங்கிற ஒரு கவிஞர் உழவனை பற்றி பாடுவார் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதை போ தீருவதைப்போ நம்ம கவலே வானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே நாம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயல ஆனால் தானியம் எல்லாம் வலுத்தவனுடைய கையிலே இது தகாது என்று எடுத்து சொல்லியும் புரியலே அதால மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதைப்போ தீருவதைப்போ நம்ம கவலை என்ன அழகு இன்னொரு ப கவிதையில் நான் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா நாஞ்சில் சம்மத்தன்னே முறைக்கிறார் நாங்கள்லாம் அப்புறம் எப்படா பேசுகிறது நீ இப்படியே பாட்டு இதுமா ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்போ பேசுகிறதுன்றார் ஒரே ஒரு கவிதையோடு நான் முடிச்சிட்றேன் அவங்க எழுதின அந்த கவிதைகளில் எனக்கு மிகவும் கவர்ந்த ஒரு கவிதை வெயில் உயிர் காக்கும் நீர் பயிர் காக்கும் எங்கள் மானத்தை காப்பது யார் வெயில் உயிர் காக்கும் நீர் பயிர் காக்கும் எங்கள் மானத்தை காப்பது யார் அப்படின்னு மும்மூன்று வரிகளில் மிக அற்புதமாக தன்னுடைய கவிதைகளை மிக அருமையாக பாடியிருக்கிறார் அதே மாதிரி சிலுவை சுமந்து கொண்டு போகிறவர் என்னுடைய சிலுவையை நான் உன் மீது இறக்கி வைக்கிறேன் இந்த நேரமாவது என்னுடைய சுமையை நான் குறைத்து கொள்கிறேன் காரணம் நானும் உயிர்த்தழ வேண்டும் அப்படின்னு என்னுடைய சிலுவையை ஓன்ட்டை நான் சமக்கிறேன் காரணம் நானும் உயிர் தெல ஆசைப்படுகிறேன்னு நம்மளுடைய பாரங்களையெல்லாம் மற்றவர்கள் மீது நாம் சுமத்துவது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகிற பொருளையும் எடுத்துக்கலாம் ஆனால் நமது கவலைகளை மற்றவர்களிடம் நாம் தெரிவித்து விட்டால் கவலைகளை மறைந்து உயிர் தெழுவோம் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பொருள்படும்படி அந்த சிலுவையின் பாரத்தை நான் உன் தோழிலே இறக்கி வைத்தேன் காரணம் நான் உயிர் தழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன அழகான ஒரு ரெண்டு வரி அதே மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் ஸ்கூலில் ஒரு நாடகம் போட்டானுங்க பசங்க ஏசுநாதர் சிலுவை சுமந்துட்டு வர்ற மாதிரி ஒரு பையன் அப்படியே நடந்து வந்தான் ரெண்டு பேர் பேட்டி எடுக்கிற மாதிரி வந்தாங்க ஒருத்தன் வந்து அனௌன்ஸ் பண்ணான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னமோ ஆண்டு இயேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார் ஏதோ தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அதிகாரிகள் இயேசுநாதரை சந்திக்கிறார்கள் ரெண்டு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி வந்து சிலுவை தூக்கிட்டு வர்ற இயேசுநாதரை பார்த்து கேட்குறாங்க நீ தான் ஏசுநாதரை ஆமாங்கய்யா பேங்க்கில் ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருந்தியா ஆமாங்கய்யா கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஏன் நான் அடைக்கலை எங்கள் அப்பா தச்சு வேலை பார்க்குறவருங்க அதனால் கஸ்டமர் இருந்துச்சு நான் இப்படியாவது அடைச்சிடுறேங்க அதில் ஒரு பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறார் அவர் தோலில் இருக்க சில சிலுவை ரொம்ப காஸ்ட்லியான மரம் மாதிரி இருக்குது அதை இட்றா நம்ம அதை விற்று லோனை டேலி பண்ணிடலான்ட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸரை சிலுவை அப்படி உருகிற மாதிரி காட்டுறான் அனௌன்ஸ் பண்ணுறான் ஒருத்தன் எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை அளித்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் யார் ஏசினார் அறிவிக்கிற மாதிரி அசந்து போனேன் அந்த பகுதியில் கூப்பிட்டேன் வாடா ஏன்டா சென்ட்மேரி ஸ்கூலில் இப்படி ஒரு நாடகம் உங்களுக்கு எப்படி மைண்டில் வந்துச்சு அப்படின்னு ஏசினார் லோன் வாங்கியிருந்தால் எப்படி அடைச்சிருப்பாருன்னு நாங்களா கர்ப்பணம் ஒன்றும் சார் அப்படின்ட்டு ஏசுனார்கிட்ட இருக்க சிலுவையை பேங்க் ஆஃபீஸர்ஸ் கொடுங்கணுன்னு ஏசினார் அனௌன்ஸ் பண்ணுறார் எனக்கு சிலுவையில் இருந்து விடுதலை அளித்தது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அன்னைக்கு இது தலைமை தாங்கினவர் மெர்கண்டைல் பேங்க்கோட சீஃப் மேனேஜர் அந்த பயிலுகளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா நாடகம் போட்ட அன்ப பத்து பயிலுக்கும் அந்த பேங்க்குக்கு இப்படி ஒரு விளம்பரம் இத்தனை வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அவனுடைய கற்பனையை பாருங்கள் அது மாதிரி அவர்கள் தொடாத பகுதிகளே இல்லை இயேசுநாதருடைய சிலுவை பற்றி பேசியிருக்கிறார்கள் ம தனி மனிதனுடைய தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார்கள் உழவனுடைய அந்த கஷ்டத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் தாஸ்மார்க்கினால் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் நான் உண்மையிலே இந்த மேடைக்கு வரும் பொழுது காய்ச்சலோடு வந்தேன் ஆனால் உங்களுடைய ரசனையும் அந்த சிரிப்பொலியும் கரவொலியும் பார்த்துட்டு மாத்திரை சாப்பிடாமே எனக்கு அந்த காய்ச்சல் சரியாக போயிடுச்சு அதனால தான் நான் எங்கே போனாலும் கேட்டுருவேன் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஒரு ஊரில் போய் பட்டிமூட்டம் நடத்த போகிறப்ப கேட்டேன் ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கள்லயோனே நாங்கள் காமணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னு அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்த அப்படின்னு ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம் எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ இவர்கள்லாம் வீட்டிலையே படுத்துருப்பானுங்களாம் நான் வெறும் தரையை பார்த்து பேசிவிட்டு அந்த கொடுக்குற காசை வாங்கி மானம் மானங்கட்டு போய் சோறுதிங்கிறதேன் ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ பணம் முடிப்போ மகிழ்ச்சியை தருவதில்லை ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சொத்து அது இந்த மிகப்பெரிய அரங்கத்தில் எனக்கு இந்த மு புது வருஷத்தில் இந்த நான்காவது நாள் எனக்கு கிடச்சது அதற்கு காரணமான ஆண்டாள் பெரிய பிரியதர்ஷினி எனக்கு கொடுத்த நினைவு பரிசு நிறைய சீல்டு கொடுப்பாங்க நாங்களாம் சாக்கில் கட்டி மேலே பரணியில் போட்டிருக்கோம் அந்த சீல்டு எவன் கொடுத்தான் என்னென்ன கூட ஞாபகம் வராது சில பேர் அவன் படத்தை பெருசாக போட்டு கீழே என பேர் எழுதி வச்சுருப்பேன் ஏண்டா ஓம்படத்தை போட்டு என் பேரை எழுதி வச்சா என்னடா நினப்பானுங்க அப்படின்னு இந்த இப்போ காலண்ட்ரு கொண்டு வந்து கொடுக்குறாங்க காலண்டரில் அவன் படம் கீழே பேர் இது எதுக்குடா அடிச்சு அப்படின்னா நம்ம பேர் இருக்கணும்லனே அப்படின்னா அவன் பேரும் என் பேரும் சேர்ந்து இருக்கணுமா இதை நான் எங்கே போய் மாற்றுறது இந்த காலன்ற ஆனால் என் படத்தையே வரைந்து இதை எந்த இடத்தில் வைத்தாலும் ஆண்டாள் பெரியதர்ஷினி நினைத்து கொண்டே இருக்கின்ற அளவிற்கு ஒரு நினைவு பரிசை தந்திருக்கிறார்கள் அதனால் தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை அதனால் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த அன்பு கவிஞர் ஆண்டாள் பெரியதர்ஷினி அவர்களுக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவில் அடுத்து அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அவங்களா கேட்டாங்க உண்மையிலே நான் அவங்கள கூப்பிலான்ட்ருந்தேன் அவர்கள் வந்து என்ன உங்கள் கூட நான் பயணிக்க ஆசைப்படுகிறேன் சொன்னது எனக்கு ஒரு கவிஞர் மீண்டும் எனக்கு இன்னொரு கவிஞர் எங்களுடைய அணிக்கு கிடைத்திருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்லி தொடர்ந்து நாம் இந்த இலக்கிய உலகில் பயணிப்போம் உங்களுக்கு நான் எல்லா ஆதரவையும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் என்ற முறையில் என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அருமை சகோதரி அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அவர்களை மென்மேலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்